The friendly relations between our two countries have a long history. Many scholars believe that the first migrant from Bengal arrived in Sri Lanka through maritime routes as far back as 2005, more than 2,500 years ago. கோவிட் பெருந்தொற்று நோய் காரணமாக பல சவால்கள் காணப்பட்ட போதிலும் இலங்கை மக்களின் ஐக்கியத்திற்கான செய்தியுடன் நான் இன்று இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளேன். எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு ரீதியிலான உறவுகளுக்கு மிக நீண்ட வரலாறு உண்டு. 1971 பங்களாதேஷ் மக்கள் குடியரசின் புதிய தேசத்துடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திய முதல் நாடுகளில் இலங்கை ஒன்றாகும். பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தனது முழு வாழ்க்கையையும் பங்களாதேஷ் மக்களுக்காகவும் அவர்களின் மொழி மற்றும் அவர்களின் நல்வாழ்வுக்காகவும் அர்ப்பணித்தவராவார். 1975 ஆகஸ்ட் 15 திகதி ஏற்பட்ட பேரிழப்பின் வேதனை எனக்கு புரிகின்றது. அன்று தேசம் ஒரு வீரரையும் சுதந்திர தந்தையையும் இழந்தது. அதேவேளை ஒரு அன்பான மகள் பெற்றோரையும் உடன்பிறப்புகளையும் இழந்தார். பின்னடைவுகள் காணப்பட்ட போதிலும் உங்கள் திறமையான தலைமையின் கீழ் பங்களாதேஷ் தொடர்ந்தும் வளர்ச்சியடைந்து வருகின்றது. அதுவே உங்களின் மதிப்புக்குரிய தந்தைக்கு செலுத்தும் சிறந்த மரியாதையாகும். இந்த 21 நூற்றாண்டில் ஆசியாவின் வளர்ச்சிக்கான பெரும் அபிலாஷைகளுடன் சுதந்திரத்தை அடைய நம் முன்னோர்கள் செய்த எண்ணற்ற தியாகங்களை பற்றி நமது புதிய தலைமுறையினர் அறிந்திருக்க வேண்டும். மக்கள் மற்றும் சுபிச்சத்தை அடைவதற்கு ஒரு அண்டை நாடு என்ற ரீதியிலும் நெருங்கிய நண்பராகவும் இலங்கை பங்களாதேஷுடன் பக்கபலமாக நிற்கின்றது. தெற்காசியாவில் வளர்ந்து வரும் பொருளாதார சக்திகளில் ஒன்றாக பங்களாதேஷ் கருதப்படுகின்றது. இது நமது நாட்டுக்கு ஒரு முக்கியமான வர்த்தக மற்றும் முதலீட்டு பங்காளியாக உள்ளது. கடந்த சில தசாப்தங்களாக நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு பாரம்பரியங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இத்தருணத்தில் பங்களாதேஷ் பிரதமருக்கும் உங்கள் அரசாங்கம் மற்றும் மக்களுக்கும் எனது மனமார்ந்த மற்றும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்க சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பாக்கிக் கொள்கின்றேன். It is in this backdrop I take this opportunity to extend my heartfelt compliments and sincere and warm wishes to you, Madam Prime Minister, your government, and the people of Bangladesh. Dhonnobad. Thank you.